உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன். எப்படி மறந்துட்டியா? விஜயோட மரணத்துக்கு நீதான் காரணம். அவனை நீ கொலை பண்ணிருக்க. இப்ப நீ வெளியில வந்தது தெரிஞ்சா அவன் உன்னை கொல்றதுக்காக தேடி வருவான். நாகராஜ் ஜமாஜ் நாடாளி சும்மா அப்படியே வெளுத்து கட்டிட்டு இருக்கிய. உன் நடிப்பு திறமையால அந்த முத்து பேசிய அந்த கிளவிய அவளையே நம்ப வச்சுட்டே நீ. ஆமா, இப்ப என்ன திடீர்னு இந்த உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை முக்கியமான பேசாம அப்படியே எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. அதுல என்ன சிறப்பு தெரியுமா? எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக விஷத்தை குடிச்ச பாரு, அது ரொம்ப சிறப்புடா சிறப்பு. அது கூட உன்னோட திட்டம் தானே? எனக்கு அந்த குடும்பத்துல ரொம்ப எதிர்ப்பு, அதனால எந்த அளவுக்கு நான் விஷம் குடிச்சா என்னை காப்பாத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் விஷம் குடிச்சேன். இருந்தாலும் நான் சொன்னதை மீறி ரொம்ப உயிரையே பணைய வச்சு ஒரு பெரிய ஆட்டத்தையே போட்டிருக்க. நீ ஆட்டி வைக்கிற, நான் ஆடுறேன், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவுமே இல்ல. இல்ல, இனிமேல்தான் நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் நான் இங்க தங்கி இருக்கேன். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, தில்லை இன்னும் உன்னை நம்பாம இருக்கான். அவனும் உன்னை நம்பணும், நம்பியே ஆகணும் அவன். அது ரொம்ப முக்கியமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடுத்த கட்ட ஆட்டத்தை தில்லை வச்சுதான் ஆரம்பிக்க போறேன். நேரம் வரும்போது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த பார், அந்த வீட்டுல மகாவத்தை வேற எல்லாருமே உன்னை நம்பணும். நீதான் விஜய் அப்படிங்கறத எல்லார் மனசுலயும் நீ ஆழமா பதிய வைக்கணும். ஒரு காலகட்டத்துல நீயே நான் விஜய் இல்ல அப்படின்னு சொன்னா கூட அந்த வீட்டுல யாருமே ஏத்துக்கிட கூடாது. எல்லாருமே ஆடித்தரமா இல்ல நீதான் விஜய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனசுல நீ பதிய வைக்கணும். சரி, ஆனா எனக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் சொன்ன வார்த்தை கண்டிப்பா செய்வேன், சந்தேகமே வேண்டாம். நீ கிளம்பு. சரி, என்ன ஈஸ்வரி சைலண்டா நின்னுட்டு இருக்க? இது நான் பெரிய அதிர்ச்சியில இருக்கேன் பைரவா. நான் இங்க வரப்போ விஜய் இங்க வந்தான், அதான் நான் ஷாக் ஆயிட்டேன். உனக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு உன்னை எச்சரிக்கை பண்ணலான்னு பின்வாசல் வழியோ வந்தா. ஆனா நீயும் அந்த விஜயும் ரெண்டு பேரும் ஐயோ பைரவா, நீயும் விஜயும் எப்படி? அவ விஜயே இல்ல. அத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஆனா நீ இதுவரைக்கும் எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வ. இந்த விஷயத்துல போலியே ஒருத்தனை கொண்டு வந்து அவனை தயார் பண்ணி இப்படியெல்லாம் ஒரு டிராமா பண்ணிருக்கியே. அப்போ இவன் நிஜமாவே விஜய் இல்லையா? ஆனா அச்சசல் அவன் அப்படி விஜய் மாதிரி இருக்கானே, என்னால நம்ப முடியல. ஐயோ சொல்லு பைரவா, இது எப்படி சாதிச்ச? அந்த ஆளு யாரு? எப்படி உனக்கு கடச்சா? எங்க இருந்து புடிச்ச? உனக்கு தெரிய வேண்டாம் நினைச்சேன், ஆனா தெரிஞ்சிருச்சு. பரவாயில்ல, இனிமேல் மூடி மறைக்க நான் விரும்பல. போலீஸ் கண்ணையா மேல இருக்கும் தெரியும்லடா, பாக்க வேண்டாம் வைக்க சொல்லி கல பிரதிக்கலாம். இங்க வந்த அண்ணே, ரொம்ப அதிர்ச்சியான சமாச்சாரம், நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. நம்ப மாட்டேன் தெரியுதுல, பிரதிக்கலாம் இங்க வந்து தொலைற அறிவு விட்ட பயல. இல்லண்ணே, கொஞ்சம் கூட இது யாரும் எதிர்பார்க்காத விஷயம். சொல்லி தொலைடா, அந்த விஜய் சாவுக்கு நீங்க தான காரணம். எல்லாம் அறிவு விட்டவன, நீ என் மைக்கு வச்சு ஊர் போக போய் சொல்லி சொல்லுவோம் போல்க. மழை பயல, இப்ப இதான் பிரச்சனையா? அண்ணே, அந்த விஜய் உயிரோடு இருக்கானே? பைத்தியம் பைத்தியக்கார பயல, நான்தானா கொண்ட அந்த பயல. அவன் அப்ப தில்லவன கொள்ளி வச்சா அவன் முன்னாடி காரியமே பண்ணி தொடங்கிட்டான். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், இருங்க இங்க பாருங்க. எந்த காலத்துல எடுத்த போட்டோ இப்ப காமிக்கிறேன். இப்பதான் பாத்துட்டு வரேன். என்னடா புது கதையா இருக்கு? இவன் விஜய் கிடையாடா, விஜய் மாதிரியே இருக்கிறவனா இருக்கும். எங்கடா இருக்கான்? எந்த ஊர் எந்த இடத்துலடா இருக்கான்? ஏட்ட காட்ட முடியும், வேற யாருக்கும் காட்டல. நீ இல்லண்ண, நேரம் இங்கதானே வரேன். என் பொண்டாட்டி மாசமா இருக்கண்ண, அவ அம்மா வீட்டுல இருக்கண்ண, பக்கத்து ஊர்ல தானே இருக்கா. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது இவனை அங்க பார்த்தண்ணே. நான் அவனை உடனே பாக்கணும். அப்படியே இருக்கான். என்ன ஆச்சு அவனுக்கு? தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, இவரு இவரா? இவரு பல நாளா சுயநினைவு இல்லாம இருக்காரு, ஞாபக சக்தி இழந்துட்டாரு. அப்பப்ப கண்ணு முழிப்பாரு, நான் யாரு நான் யாருன்னு கேட்பாரு, மறுபடியும் மயங்கிடுவாரு. இவர் யாருன்னு இவருக்கே தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஆமா, நீங்க யாரு? நான் இது விஜய். என்னது? இவர் பேரு விஜய். உங்களுக்கு இவரை தெரியுமா? ஆ, தெரியும். நீங்க சொந்தமா? ஆமா, சொந்தம் தான். என் தங்கச்சி பையன். இவரோட ரிலேட்டிவ் யாராவது வருவாங்களான்னு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இவரு உங்க ரிலேஷனா? உங்க தங்கச்சி பையன் தானா? பேர் விஜயா? ஆமா டாக்டர். சரி, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம வெளியில போய் பேசுவோம். வாங்க. கார்ல வேகமா வந்திருக்காரு, ராத்திரி நேரம், கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு மரத்துல வேகமா மோதிருக்காரு, தலையில அடிபட்டு இருக்கு, சுயநினைவை இழந்துட்டாரு. லோக்கல் ஏரியா போலீஸ் தான் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. ஒரு வாரம் பத்து நாளா மயக்கத்திலேயே இருந்தாரு. ரெண்டு நாளைக்கு முன்னால தற்செயல கண்ணு முழிச்சாரு. நான் யாரு நான் யாருன்னு கேட்டாரு. அவருக்கே அவரை ஞாபகம் இல்லை, வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. டோட்டல் வாஷ் அவுட். இது ஒரு சின்ன கிராமம், அடிப்படை வசதி கூட இல்லாத ஹாஸ்பிட்டல். இங்கே இவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். வேற யார் இவரை டவுனுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க? இவரை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு யாருக்கும் இங்கே பண வசதியும் இல்லை. நல்ல வேலை,
அவரோட மாமா நீங்களே வந்துட்டீங்க. பெரிய பாரம் குறஞ்ச மாதிரி இருக்கு. முதல்ல அவரை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நாங்க இவனை தான் ஊர் ஊரா தேடி விசாரிச்சுட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்தப்பதான் ஒருவேளை இந்த ஆஸ்பத்திரியில் போகணும்னு ஒரு சந்தேகத்துல இங்க வந்து பார்க்க வந்தோம். நல்லா போச்சு. பேஷண்ட்டுக்கு உயிர் இருக்கு, மத்த ஞாபகம் எதுவும் இல்ல. நீங்க தான் இனிமே இவர் யாரு, அவர் சொந்தங்கள் யாருன்னு அவருக்கு சொல்லியே தரணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர், நீ கவலைப்படாதீங்க. அவன் யாரு, அவன் சொந்தக்காரங்க யாரு, இனிமேல் இவன் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் விழாவே அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன் டாக்டர். இனிமேல் அதான் எனக்கு முதல் வேலை, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருங்க. அந்த காப்பியோட வாங்க, நான் பேஷண்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். டாக்டர், போலீஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். எனக்கு முதல்ல இவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் பெரிய டவுன்ல பெரிய ஆஸ்பத்திரியில நான் பாத்துக்கிறேன். பேஷண்டோட பேர் என்ன சொன்னீங்க? விஜய்னு எழுதுங்க. ஓகே, நான் ரிப்போர்ட் ரெடி பண்றேன். அண்ணே, என்னண்ணே இது? இவன் விஜய் தானா? விஜய் தான் கொன்னுட்டீங்களே. மாய முற முட்டா பயல, முட்டா பயல. ஏலா, விஜய் செத்தாச்சு, அவனுக்கு கொல்லியும் வச்சாச்சு. உலகத்துல ஒரே மாதிரி ஒரே சாயல்ல ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஏழு பேர்ல இவன் ஒருத்தனா இருப்பான். எப்படியோ விஜய் கொலை கேஸ்ல போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு, நானும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடித்தானடா இருக்கேன். இந்த பயல விஜய் மாதிரி ட்ரைனிங் பண்ணி அவனை சரியான சந்தர்ப்பத்தில் போலீஸ்ல ஒப்படைச்சு நான் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன நடக்கும்? அதான் யாரோ ஊர் பேர் தெரியாம அவனை கொண்டு வந்துட்டோம். அவனுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு விபத்துல எக்கு தப்பா அவன் சுத்தமா சுயநினை வளர்ந்துட்டான். ஏதோ அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ சொல்லுவாங்களே. என்ன? அமனிஷியா, அதேதான். ஆஸ்பத்திரியில அப்படிதான் கிடந்தான். ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தான். அவட இடலமா கேட்டு பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. சரி, அவன் யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியில இறங்கினப்பதான் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. தண்டனையும் கிடைக்க இருந்தது. ஏன் பைரவா, எனக்கு ஒரு சந்தேகம். இவனை கொண்டு வந்து இவ்வளவு நாளா உன் பாதுகாப்புலதான் வச்சிருந்த போலீஸ் அப்ப உன்னை அரெஸ்ட் பண்ணப்பவே விஜய் உயிரோடு தான் இருக்கான்னு இவனை காமிச்சு நீ தப்பிச்சிருக்கலாம்ல. அது எப்படி? அவன் விஜயே இல்லையே. அது வந்து அதான், ஆனா அப்பவே இவனா விஜய்னு சொல்லி காமிச்சு தப்பிச்சிருக்கலாம்ல. அப்படிதானே கடைசியில நடந்தது கோர்ட்ல. இவனை முன்னாடியே கொண்டு வர வேண்டியது. இவனுக்கு மயக்க தெரியாதனால எனக்கும் அவகாசம் தேவைப்பட்டது. அதுக்குள்ள என்ன ஜெயில போட்டானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளிகளை வச்சு இவன்தான் விஜய் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ, அந்த தில்லை குடும்பத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி அவனுக்கு பயிற்சி கொடுத்தேன். வேலையெல்லாம் நான் ஜெயில இருந்தே பண்ணேன். அப்பப்போ ஜெயில இருக்கிற அதிகாரிகளை கவனிச்சேன். அவங்களும் சில சமயம் ராத்திரியில என்னை வெளியே போக அனுமதிச்சாங்க. அப்ப நானும் அவனு சந்திச்சோம். நான் சொன்ன சில விஷயங்களை வச்சு அவ விஜய நடிக்க ஒத்துக்கிட்டான். இப்ப எல்லாம் எனக்கு புரிஞ்சது பைரவா. என்ன புரிஞ்சது? அவனுக்கு பல விஷயம் முழுசா என்ன தெரியல. வீட்டுக்குள்ள இது அம்மா, இது அப்பா, இது அக்கான்னு உறவு முறையெல்லாம் கரெக்டா தான் சொல்றான். ஆனா நடந்த சம்பவங்கள்ல நிறைய விஷயங்கள் அவனுக்கு சரியா தெரியல. அறகுறையா தான் இருக்கான். எல்லா விஷயமும் முழுசா அவனு மட்டும் எப்படி தெரியும்? அவன் தான் விஜயே இல்லையே. இந்த பாரு, திரும்ப திரும்ப நான் சொல்றேன்,
இவன் விஜயா நடிக்க வந்திருக்காங்கிற மட்டும் மனசுல வச்சுக்கோ. பிள்ளை குடும்பத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சத நீ எனக்கு சொன்ன விஷயத்த நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அந்த வீட்டுக்குள்ள நடந்த சில விஷயங்கள் உனக்கே தெரியாம இருந்திருக்கலாம், நீ சொல்லாம விட்டுருக்கலாம். அதனாலதான் அவன் அறவேக்காடா அங்க போயிருக்கான். உறவுல புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அங்க நடந்த சம்பவங்களை அவன் சரியா புரிஞ்சுக்கல, அதான் தடுமாறுறான். இந்த மாதிரி நேரத்துல நீ அங்க இருந்தே நொய், அங்க சமாளிச்சு அவனை காப்பாத்தி விடு. நீ எந்த காரணத்து கொண்டு அவன் விஜய் இல்ல போலி விஜய்னு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் ஈஸ்வரி, இந்த போலி விஜய் ஏன் ஆளுன்னு உனக்கு தான் தெரியும், ஆனா அவனுக்கு நீ ஏன் ஆளுன்னு அவனுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. எந்த காலகட்டத்தில் நீ இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, இது நமக்குள்ள இருக்கிற ரகசியம். சரி, நான் ஓ ஆளுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, அவனை பத்தி எனக்கு தெரியுங்கிற விஷயத்தையும் நான் அவன்கிட்ட காமிச்சுக்க கூடாது, அப்படிதானே? ஆமா. அவன் புதுசா என் மேல பாசலா காமிக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன அண்ணி அண்ணி கூப்பிடறானா பாத்துக்கோ. ஏன், அது நல்ல விஷயம் தானே? இப்போதைக்கு அவனுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடு, பாசத்தை காட்டுற மாதிரி காட்டு, அவன மகா பக்கம் திருப்பி விடு, கொம்ப சீவி விடு. அதெல்லாம் நான் எப்பவுமே சந்தோஷமா செய்வேனே. அவன் இடுப்புல ஒரு கயிறு, அதோட மறுமுனை என் கையில. இது பொம்மலாட்டம் தான், நான் தான் சூத்திரதாரி. அதனால நீ இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சாதமா நீ செயல்படு. நான் நினைச்சது சீக்கிரமா நடக்கணும். என்னம்மா சொல்லுங்க? மனசே பொறுக்கலடா, ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன், என்னாச்சு? பின்ன என்னடா, உயிரோட இருக்கிற உனக்கு காரியம் பண்ணிருக்காங்களே, தூக்கமே வரல, சோரே இறங்க மாட்டேங்குது, மனசு ஒரு மாதிரி கொதிச்சு போய் கிடக்குதுடா. உன் பொண்டாட்டியும் மாமனாரும் சேர்ந்து உனக்கு காரியம் பண்ணிருக்காங்க, எப்படா அந்த வலிய ஒரு தாயால தாங்கிக்க முடியும்? அம்மா, இந்த பேச்ச விடமா, அதான் முடிஞ்சு போச்சுல்ல. டேய், அது எப்படிடா விட முடியும்? அம்பிகா, இத ஊதி ஊதி பெருசாக்க வேண்டாம். அம்மா போய் அங்க சண்டை போட்டாச்சு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இல்லப்பா, நான் போய் அங்க பேசினது ஒரு முடிவு இல்ல, நீ ஒரு முடிவு எடுக்கணும், அதுதான் முடிவு, அப்பதான் இந்த பிரச்சனை முடியும். நான் எப்படிமா? ஆமாண்டா, நீதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவ கழுத்துல உடனே ஒரு தாலி கட்டணும். ஒன்னே ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கோப்பா, நீ இறந்துட்டேன்னு இந்த வீட்டுல எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா நான் மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்தே அதை நம்பவே இல்லை. என் நம்பிக்கையும் பொய்யாகல, நீ உயிரோட திரும்பி வந்த, நீ பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பமே உன்னை சித்திரவதை செஞ்சது, உன்னை நம்ப மறுத்தது, நீ விஷம் குடிச்ச, மரணத்தோட விளிம்ப போய் தொட்ட, அப்ப கூட ஏன் பசந்தாண்டா உன்னை காப்பாத்துச்சு, இந்த குடும்பம் உன்னை ஏத்துக்குச்சு. ஆனா உன் பொண்டாட்டி அந்த மகா மட்டும் உன்னை இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கல, உனக்கு காரியம் பண்ற அளவுக்கு கீழே இறங்கி போயிட்டா. அத நினைச்சாலே எனக்கு ஆத்திரம் வருது. ஆனா எங்களுக்கு எல்லாம் கொதிப்பும் கோபமும் இருக்கிற அளவுக்கு உனக்கு இல்லையடா. ஏன்,
உன்னை உயிருக்கு உயிரை நேசிச்ச பொண்டாட்டி இன்னைக்கு உன்னை வெறுக்கிறா. விதவையா உன் முன்னாடி வந்து நிக்கிறா. பாசமா இருந்தவ உனக்கு காரியம் பண்றா, நீ வேடிக்கை பாக்குற. உனக்கு வெக்கம், மானம், சூடு, சுரண, கோபம், ரோஷம் எதுவுமே வரலையே. ஏன் எப்படிமா வரும்? அவ என்ன வேண்டான்னு சொல்லி ஒதுக்கினதுக்கு அப்புறம் அது எப்படிமா வரும்? அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வரணும்டா, எப்படி வராம போகும்? நீ ஒரு ஆம்பளை, அவ புருஷன்டா. அது வரணும், அந்த கோபம் வரணும்.